குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் அன்பு தினுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் எங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் அன்போடு இந்த வாழ்த்தை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் மேகா தீர்க்க தரிசன புத்தகம் 7:15 உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென், ஆமென், ஆமென். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. வனாந்திரத்தின் வழியே வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் ஆண்டவர்கள் கொடுக்கிற வாக்கு தத்தம் மீகா 7:15 உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நீங்கள் எழும்பும் பொழுது எந்தெந்த அற்புதங்களை மனதிலே யோசித்து எந்தெந்த காரியங்களில் நமக்கு ஜெயம் வேண்டும், எதையெல்லாம் நாம் செய்து முடிக்க வேண்டியது இருக்கிறது என்று பல காரியங்கள் உங்கள் மனதில் நீங்கள் யோசித்து இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைய தினத்தில் நீ செய்கிற எல்லா காரியத்திலும் உன்னை அதிசயங்களை நான் காண பண்ணுவேன். உன் வேலை காரியம், உங்கள் திருமண காரியங்கள், உங்கள் இன்டர்வியூ காரியங்கள், நீங்கள் அலைன்ஸ் பார்க்க போகிற காரியங்கள், நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுடைய அதிசயங்களை தேவன் காண செய்வாராம். உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ல இன்னைக்கு ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்வார். உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்ல ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். முடியாது முடியாது என்ற காரியத்திலே முடியும் என்று சொல்லப்படுவதை நீங்கள் கேள்விப்பட்டு அதிசயப்பட்டு பூரிக்க போகிறீர்கள். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை எப்பொழுதும் நீங்கள் விசுவாசியுங்கள். நம்முடைய பார்வையிலே பெரிதாய் தருகிற அற்புதங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு லேசான காரியங்கள். ஆனால் அவர் சொல்லுகிற ஒரே ஒரு நிபந்தனை, உன்னை சுத்தமானாய் காத்துக்கொள், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மை பரிசுத்தமாய் நாம் காத்துக்கொள்ளுகிறோமோ, கர்த்தருடைய பார்வையிலே எவ்வளவாய் நாம் பரிசுத்தமாய் வாழ்கிறோமோ, அவ்வளவாய் நிச்சயம்
கர்த்தர் நம்மை அதிசயங்களை காண செய்து நம்மை மகிழ பண்ணுவார். பரிசுத்தத்தை காண்பித்து நாம் கர்த்தரை கனப்படுத்தும் பொழுது அதிசயங்களை செய்து அவர் நம்மை கனப்படுத்துவார். பிரியமானவர்களே, ஆகவே உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் பரிசுத்தமாய் நடந்து கொள்ள ஒப்புக் கொடுங்கள். உங்கள் பார்வை, உங்கள் சிந்தனை, நீங்கள் செய்கிற காரியங்கள், நீங்கள் செல்லுகிற வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் இருக்க ஒப்புக் கொடுங்கள். அதிசயங்களை காண்பீர்கள். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற எங்கள் அன்பின் தெய்வமே, இந்த காலை வேளையிலும் அன்பு பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த இந்த வாக்குக்காய் ஸ்தோத்திரம். யார் யார் எந்தெந்த காரியத்திலே அதிசயங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ, குடும்ப காரியத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கை காரியத்தில், சரீரத்திலே அற்புதங்களை அதிசயங்களை எதிர்பார்த்து யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் இன்றைக்கு நீர் அதிசயங்களை செய்வீராக. இந்த காலை ஆடியோ பிரேயரை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்து நீ மகிழ பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். சுவாமி, உம்மால் எல்லாம் கூடும் என்பதை அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைக்கே கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்ற வார்த்தையை நாங்கள் யோசித்து பார்க்கிறோம். உங்கள் அன்பு பிள்ளைகள் தங்களை சுத்திகரித்துக் கொள்வார்களாக. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி உமக்கு பிரியமாய் ஜீவிக்கும் போது உடனே நீர் அற்புதங்களை செய்து அதிசயத்தை செய்து ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீர் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்பா, இன்றைக்கு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகளுடைய எல்லா சூழ்நிலையும் இன்றைக்கு மாறுவதாக. தகப்பனே, இதெல்லாம் முடியாது முடியாது என்று ஆண்டவரே சோர்ந்து போய் கைவிடப்பட்ட அனுபவங்களா இருந்ததோ அதையெல்லாம் என் ஆண்டவர் பொறுப்படுத்து அதிசயங்களை காண செய்து பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும். தொடர்ந்து பரிசுத்தமாய் வாழ நீர் உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.